கண்ணாடி மேல குடத்தை வீசி உடைக்கிறியா? யார் நீ? ரவுடி ராணிடா. நல்ல இல்லனா பொறுக்கி பொண்ணமான் வெச்சுக்க. ஏய் இந்த டேங்கர் யாருது தெரிஞ்சதா? இந்த டேங்கர் ராஜதானி பில்டர்ஸ் காரங்களது தெரியும். ஆனா அதோட தண்ணி எங்க காலேஜ் ஜனங்களதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். இத்தனை பேருக்கு வர வேண்டிய தண்ணி அநியாயமா கட்டிட்டு இருக்கிற பங்களாவுக்கு எடுத்துட்டு போறீங்க. மரியாதையா டேங்கர்ஸ் எல்லாம் எங்க காலனி கரப்பிடு. அனுப்பாட்டி போனா இதுல சத்தம் கேக்குதுல்ல? இந்த சத்தம் உன் மூஞ்சி மேல கேக்கும். சரி கம பத நிசா. டேய் வேலையை நான் செஞ்சா அது நியூசன்ஸா? என்ன இது? உங்க தாத்தா விட்டு ரோடு நினைச்சீங்களா? என்ன இங்க கிளட்டா? அது இல்ல சார். நீ யாரு? இவங்களுக்கு எல்லாம் லீடரா? இப்போ உங்க கண்ணுக்கு நான் லீடரா தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசுது சார். போலீஸ்ங்கற கௌரவம் இல்லாம. லெட் அஸ் ஸ்பீக். நீ சொல்லுமா சார், இந்த டேங்க் தண்ணி எல்லாம் எங்க காலனிக்கு வரணும். ஆனா ராஜதானி பில்டர்ஸ் ரவுடிகளை வச்சு மிரட்டி தண்ணி எல்லாம் கொண்டு போயிடுறாங்க சார். ரவுடிங்களா? வேற அர்த்தே தேர் ஓடி போயிட்டாங்க. நான் தான் உதைச்சேன். அப்ப எங்களுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. டிஐஜி வாழ்க. வாழ்க. எஸ் ஐ ஒய்ஹ டிஐஜி. எஸ் ஐ ஒய்ஹ. தொழில்களே டேங்கர்ஸ்ல திருப்புங்க, வாங்க போலாம். தேங்க்யூ சார். போலீஸ பார்த்தா கோயில தெய்வத்தை பார்த்த மாதிரி ஜனங்க கும்பிடுனையா? கோயில் முன்னால பிச்சைக்காரங்களை பார்த்து அசிங்கப்படாம நடந்து கூடாது. ஒன்ஸ் மோர் சொல்லு. ஒன்ஸ் மோர் சார். போலீஸ பார்த்தா கோயில தெய்வத்தை பார்த்த மாதிரி ஜனங்க கும்பிடுனையா? அதை விட்டுட்டு கோயில் முன்னால பிச்சைக்காரங்களை பார்த்து அசிங்கப்படாம மாதிரி நடந்துக்க கூடாது சார்.
கிருஷ்ணா துர்காக்காக நாமியம் பண்ணி கிடக்கணும் சாப்பிடலாம் வா அவ சாப்பிடாம நான் இப்போ சாப்பிட்டிருக்கேனா அப்ப நான் சாப்பிடுறேன் அப்படினா அவளோ நானும் சாப்பிடாம நீங்க சாப்பிடுவீங்களா சரி முதல்ல அவளுக்கு போடு அப்புறம் நாம சாப்பிடலாம் சாதம் குறஞ்சிருக்கு ஆறு முட்டை வச்சிருந்தேன் மூணு முட்டை தான் இருக்கு யார் சாப்பிட்டுப்பா என்னடி தின்னு பசி பசின்னு துடிச்ச இப்ப சோறு குடுக்கறப்போ ஊகம் ஆகாங்கற தின்னுமா தின்னுடி என் ராசாத்தி இல்ல இப்ப அஞ்சு மாசம் வாடகை பாக்கிக்காக 51வது தடவையாக நம்ம ஹவுஸ் ஓனர் காக்காயா கத்திக்கிட்டு ஹைவேல வந்துகிட்டு இருப்பா ஐயோ அம்மாடியா ஐயோ என்ன இப்படி தொடரே அம்மாடியா ஐயோ என்ன இது கடவுளே சிங்கமே என்ன பார்த்து பயப்படும் போது இந்த நாய் என்ன இப்படி தொடரே ஐயோ டேய் சந்திரா அப்பா வந்துட்டா கிடக்காரு டேய் சந்திரா யாரும் வீட்டுக்குள்ள யாரும் இல்லப்பா யாரும் இல்லையா யாரும் இல்லாட்டி போனா என்ன செய்யறது யாரும் இல்லையா யாரும் இல்லாட்டி போனா உள்ள எப்படி குரல் வரும் டேய் சந்திரா உன் விஷயம் எனக்கு தெரியும்டா
வேலைக்கார பொண்ணு. யாரும் இல்லாத சமயத்துல மாவரைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு மாவரைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சைஸ்ல தொலைதொலையா வடை பண்ண போறேன். உனக்கு எத்தனை வேணும்? நீ பக்கத்து விட்டு வேலைக்காரியா? மாவரைக்கிறதுக்காக வந்திருக்கே. ஆமா. என்ன என்ன மாங்காய் மடையன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாய் துரத்ததுன்றதுக்காக என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறேன் நீ? குட் மார்னிங் சார். பெரிய ஆளு சார் நீங்க. கிச்சி கிச்சிக்கா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்ன சார் டாக் எப்படி நீட்டுவீங்க? நாய் பிடிக்கிறீச்சா? கொல்லுடு ராஸ்கல். புடவை தூக்கி மண்டையில போட்டு சேர்த்துருவேன். என்னையா நீ அஞ்சு மாசமா வாடகை கொடுக்காம எட்டு நாளைக்கு முந்தைய கொடுக்குறேன்னு சொல்லி பத்து நாளா கொடுக்காம எக்ஸ்ட்ரா டூ டேஸ் ஆகி வந்திருக்கேன். இன்னும் கொடுக்காம இப்படியே நின்றுகிட்டு இருந்தா எப்படி? உனக்கு பனியன் வேணும், பெல்ட் வேணும், ஜீன்ஸ் பேண்ட் வேணும், ஆனா வாடகை மட்டும் உன்னால கொடுக்க முடியாது. அம்மடியோ போட்டோ 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 வேற. போட்டோ பார்த்து ஞாபகம் வந்தது. வீட்ல உங்க முழு உருவ போட்டோ இருக்கா? என்கிட்ட முழு உருவ போட்டோவும் இல்ல, முக்கா உருவ போட்டோவும் இல்ல. இல்லையா? நான் எடுக்கறேன் வாங்க. தேவையில்ல. ஃப்ரீயா எடுக்கறேன் சார். ஃப்ரீயா? அப்ப எடு. இப்படி அழகா இருக்கீங்க பாபுட்டி சார். போட்டோங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் சார். ஒருவேளை நாளைக்கோ மறுநாளோ ஆக்சிடென்ட்ல உங்க கையோ காலம் போயிடுச்சு வச்சுங்க, அப்ப நீங்க போட்டோல உள்ள உங்க ஒரிஜினல் கைகால பார்த்து அனுதப்படலாம். ஒருவேளை ஆக்சிடென்ட்ல நீங்களே போயிட்டீங்க, நல்ல வேளை நீங்க போய் தொலைஞ்சீங்களேன்னு உங்க போட்டோ பார்த்து நாங்க அனுதப்படலாம். எப்படி? எவ்வளவு நல்ல ஐடியா கொடுத்தடா. தேங்க்யூ. நான் செத்து போனா என் பணத்தை ஏப்ப உள்ள பாத்தீங்களா? அடே உங்களை வெட்டிட்டு வந்தா உங்களை கொண்டுடுவா? செத்து போனவங்களுக்கு மாலை போறதுக்காக போட்டோ எடுக்கிறதே உங்களுக்கு நான் என்னடா கொடுமை செஞ்சேன்? அஞ்சு மாசமா அலையறேன்டா. என் பணத்தை கூட, என் பணத்தை கூட, என் பணத்தை கூட. அவசரப்படாதீங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னடா பாரத நாட்டு வீரகுமாரன் கனகராஜன் கதையை, கனகராஜன் கதையை, பில்டிங் கான்ட்ராக்டரின் கதையை, பில்டிங் கான்ட்ராக்டரின் கதையை, நல்ல கான்ட்ராக்டரின் கதையை. அவன் எங்க பிரதரு? ஐயா கூப்பிடுறாரு. வா பிரதரு, வா வா. இவனை போய் பிரதர்னு சொல்றீங்களே, ரவுடி வடுவா? ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தின்னு தின்னு. இது நாய் பிஸ்கட் சார். நாய் பிஸ்கட்னு தெரிஞ்சே தந்தம் பிரதரு. உனக்கு விசுவாசம் குறைஞ்சு போனதால மாதர் மன்ற சிஸ்டர்ஸ் கையால உத வாங்கி தப்பி ஓடி வந்திருக்கு. எங்கிட்ட உனக்கு விசுவாசம் இருந்திருந்தா எனக்காக உயிருக்கு துணிஞ்சு போராடிட்டு வந்திருப்ப. இந்த வளையல போட்டுக்க போலீஸ் பிரதரு. சார் போட்டுக்க. போட்டுக்கறியா இல்லையா? சாரி சார், அந்த சமயத்துல டிஜி அங்க வந்துட்டாரு, இல்லைன்னா அவங்க எல்லாரையும் பிடிச்சு உள்ள போட்டிருப்பேன். இந்த வாட்டி விடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சு. அண்ணா உனக்கு போன், பேங்க் மேனேஜர். இதுல 1.5 கோடி இருக்கு சார். எந்த கணக்குல எழுத சொல்றீங்க? இது சீக்ரெட் அக்கௌண்ட், நீங்க போங்க. சரி கனகராஜ் சார், 21ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா தந்துருவீங்கல்ல? என்னங்க இது, லாஸ்ட் டைம் பேங்க்ல இருந்து எடுத்த 4 கோடி ரூபாய் 4 நாள்ல திருப்பி தந்துட்டாரு இல்லீங்களா? அஞ்சு மாசமா வாடகை தராம என் மேல நாய விடுறீங்களா? ஐயோ யாராவது பார்த்தா மூஞ்சி மேல மூஞ்சி வச்சு கொஞ்சதான் நினைப்பாங்களா? அப்படி சார், நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் சார். நீ முதல்ல என்னை எழுப்பி விடு, அப்புறம் வழி காட்டுறேன். எழுதிருச்சு, இந்த தொப்பிய போட்டுக்க. எங்களுக்கு வழி காட்டுங்க சார், எங்களுக்கு வழி காட்டுங்க சார். வழி அங்க இருக்கு, போங்கடா. இது என்ன சோதனை? போடா, இனி இங்க வந்தா கொண்டுடுவேன். மாமுண்டி வேலை ஆயிடுச்சுல, பணத்தை எடு. கொடுக்கறேன் தம்பி, அவசரப்படுறியே.
ஐயோ பணத்தை காணுமே, நீ ஏத்தியா உள்ள ஒரு பெரிய பங்களா இருக்கணும். அந்த பங்களாவுக்கு பக்கத்துல அவுட் ஹவுஸ் இருக்கணும். அந்த அவுட் ஹவுஸ பாத்துக்கிட்டு ஒரு பூவு பொட்டு இருக்கணும். அவ பூவு நான் பொட்டு. பூவையும் பொட்டையும் பார்க்கலாம் நினைச்சா புயலும் வெள்ளமும் அடிக்குது. ஐயோ, படிமேகலையே பிச்சை போடு, அச்சை பாத்திரம் இருக்கு. ஐயோ அப்பா, ஐயோ என்னங்க தேடுறீங்க? நீ சிரிச்ச இல்லையா? முத்துக்கள் உதிர்ச்சான்னு பாக்குறேன். இன்னொரு வாட்டி சிரி, முத்துக்களை பாக்கெட்ல போட்டுக்கிறேன். யாரமா அது? யார் அந்த பேஸ் வாய்ஸ்? ஓ டாடியா? இல்ல பாட்டிமா. அப்படியா? வடக்க பாட்டியம்மா? யார்ப்பா நீ? நான் யாரா? அந்த அவுட் ஹவுஸ் வாடகை கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன். டிபேச்சருக்கு மட்டும் இல்ல. அப்பா, நாங்க டிபேச்சர்ஸ் இல்ல, பேச்சுலர்ஸ். டிபேச்சர்ஸ் தான் டிட்டிக்கு டிக்கி, பேச்சுலர்ஸ் தான் பிரம்மச்சாரிகள். அதெல்லாம் எனக்கு தெரியாதயா. புருஷன் பொண்டாட்டிக்கு நான் குடுக்குறேன். அப்பா, ஐயோ 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 ஐயோ, அப்பா இப் இஹி உப் உஹு. அம்மா பாட்டிமா, 4 6 ஆ 4 ன்னு தான் நினைக்கிறேன். 4 ஆ? இது 4 இல்ல தாயே. நீ அடிச்ச அடி பவுண்டரி லைனையும் தாண்டி கமெண்ட்ரி பாக்ஸையே தாக்கிடுச்சு. இது நிச்சயம் 6 தான் தாயே. ஏ மூணாவது பேத்தி துர்கா ஹேண்டும் பவுலும் ரெண்டும் ஸ்பீடு தான். போடா. டேய், என் போட்டோ சுந்தரிடா. கர்ணன் மாதிரி நான் அடிபட்டு தாஞ்சி கிடக்குறேன், உனக்கு போட்டோ சுந்தரி இருக்கேடா? உதைக்கிறடா. பணத்து கூடா. பாட்டிமா, நீங்க உங்க வீடு அந்த கார்டன் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அது அந்த கிரிக்கெட் பிடிக்கல. அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. துரியோதனா, நாளைக்கு என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன். இந்த அட்வான்ஸ் வரேங்க. வணக்கம் பாட்டிமா. வணக்கம். இவைய மனைவி. வணக்கம் பாட்டிமா. வணக்கம். அவர் வரலையா? அதான் நான் வந்திருக்கேன். பாரு தம்பி, இந்த பொண்ணு அன்னைக்கு உன் கூட மீசியோட வந்தானே, அவன் ஜாடையா இருக்க. அவன் மச்சாங்க, ரெட்டப்பிறவங்க. உன் பேரு என்னடி? நீலவேணி. உன் பேர் என்னக்கா? சிச்சி, அதனடி அக்கா, செல்லமா அண்ணின்னு கூப்பிடு. நமக்குள்ள வித்தியாசம் என்னடி இருக்கு? நீலவேணி, அந்த பொண்ணுக்கு வீட்டை காட்டு. வா, நீ வீட்டை காட்டுற. குட் மார்னிங். குட் மார்னிங். என் பேர் அசோக், ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர். வெரி குட். உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்கு? வீட்டுல இல்ல, அவுட் ஹவுஸ்ல. உங்களை ரோட்ல ஃபைட்டிங்ல பார்த்தேன், அதுல இருந்து உங்க மேல எனக்கு ஒரு விருப்பம். கல்யாணம் ஆனவங்க பொண்டாட்டிங்களை விரும்பணும், மத்த பொண்ணுங்களை இல்ல. வணக்கம் இன்ஜினியர். வணக்கம். என்ன பிரதர், என்ன ப்ராப்ளம் தெரியாதா உங்களுக்கு? நீ சொன்னா தானே தெரியும். டைரக்டா ரயில்வே போர்டுக்கே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க செஞ்ச தப்ப திருத்திக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு கூப்பிட்டேன். இங்க கிராக் ஆயிருக்கு. இந்த பாலம் கட்டினதுல நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு. அது என்னடா கிழிச்சிருக்கியா? பெரிய மனுஷனோட பேசிட்டு இருக்கல. இங்க பாரு பிரதர், என் பேச்ச கேளு. என்னத்தை கேக்குறது? சாங்ஷனான டெண்டருக்கும் நடந்துகிட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இருக்கட்டுமே பிரதரு, பார்லிமெண்ட் பட்ஜெட்டுக்கும் மக்கள் லைஃபுக்கும் எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கு. பாலில் தண்ணி கலக்குறாங்க, பெட்ரோலில் மண்ணெண்ணெய் கலக்குறாங்க, எதுக்கு? பணம் சம்பாதிக்க தானே பிரதரு. பணத்துக்காக நீங்க குறுக்கு வழியில போனா பாலம் இடிஞ்சு விழுந்து ஜனங்க செத்து போயிடுவாங்க. பாலம் சரியா இருந்தாலும் இன்ஜின் மோதி ஜனங்க தண்ணியில விழுந்து சாவலியா பிரதரு? டைம் வந்தா யாரால காப்பாத்த முடியும் பிரதரு? மரியாதையா இத வாங்கிக்க. லஞ்சமா? வாங்கி காட்டி போன மயானத்துல மஞ்ச வெறிப்பேன் பிரதரு. மிரட்டியா?
நான் டேஞ்சரஸ் 440 வோல்டேஜ் மேன். எங்கிட்ட வச்சுக்காத. ஷாக் அடிச்சு போயிடுவேன். போறது யாருன்னு பார்க்கலாம். நீ எதுக்குடி இங்க வந்த? நம்ம பிள்ளைக்கு ஜோரம் அதிகமாயி ஜன்னி கண்டுடுச்சு. வீட்டுக்கு வாங்க. வா. யோ, எங்கயா போற? பணத்தை வச்சிட்டு போ. என்னயா இவ்வளவு குடுக்குற? மீதி பணத்தை எடுத்து போ. பணம் இல்ல, அப்புறம் வந்து குடுக்குறேன். பணம் இல்லாட்டி போனா உன் பொண்டாட்டி கிளப்புக்கு வந்திருக்காள்ல, அவளை அடகு வச்சுட்டு போ. அடகா? அடகு வைக்காட்டி போனா இவளை ஏலம் போடுவோம். என்னையா முறைக்கிற? பணம் இல்லாம எவையா உன்ன கிளப்புக்கு வந்து சீட்டு அடைச்சுனது? சோ ஜென்டில்மேன், பாக்கிய வசூலிக்கிறதுக்காக ஹரிச்சந்திரன் டைப்ல இவளை ஏலம் போடுறேன். நம்ம கிளப்போட மதிப்பு 500. டேய் டோங்கரே, குடும்பங்க இருக்கிற இடத்துல லைசன்ஸ் இல்லாம சீட்டாட்ட கிளப் நடத்தி ஒரு இல்லத்தரசியை ஏலம் போடுறீங்களாடா? இது 20வது நூற்றாண்டு எண்டு, புராண காலம் இல்ல. ஏய், யார் நீ? சார், அன்னைக்கு நம்ம தண்ணி லாரிய தடுத்தது இவதான். ஆல்ரைட், அவளுக்கு பதில் இவளை ஏலம் போடுவோம். அடேங்கப்பா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தாடா புஸ்கே? உன் அக்காவை கொண்டு வாடா, போடலாம் ஏலம். ஷட் அப். நீ ஷட் அப், உன் அம்மா ஷட் அப், அப்பா ஷட் அப், தாத்தா ஷட் அப், ஹோல் ஃபேமிலி ஷட் அப். ஏய், இழுத்துட்டு வாடா அவளை. அந்த காலத்து பொண்ணு இல்லடா படவா, நான் இந்த காலம். என்னடா அண்ணாத்த, பெரிய அண்ணாத்த, சின்ன அண்ணாத்த, திரும்ப திரும்ப உங்க பொண்டாட்டி தாலிய வச்சு சீட்டாடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன தண்டனை. எல்லா பசங்களும் பேண்டையும் சட்டையும் அவுத்துட்டு பனியன் ஜட்டியோட நடு ரோட்ல நடந்துகிட்டே உங்க வீட்டுக்கு போனும். இறங்கடா, குரங்கு. வாங்க இன்ஸ்பெக்டர், லைசன்ஸ் இல்லாம கிளப் நடத்துறதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. கைது செய்ய வேண்டியது ஒன்னு, அழகா இங்க சீட்டு விளையாடிட்டு இருந்த இவங்களை எல்லாம் நீ அவமானப்படுத்தினதுக்கு உன்னை கைது செய்யற. சார், என் தங்கச்சி. நான் நல்லா தான் இருக்கேன் அக்கா. நீ எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் வந்த? மேட்டர் நானே செட்டில் பண்ணிட்டு வந்துருவேன்ல. பாய முடி, சின்ன பொண்ணு, அவளை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு இப்படி ஜெயில இருந்தா பாருங்க. இதுக்கு முந்தி ஒரு தடவை ரோட்ல கலாட்டா நடந்து விட்டுட்டேன். இந்த வாட்டி கான்ட்ராக்டர் கனகராஜ் தம்பிய குத்தி சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. ஏய் காக்கி, போய் சொல்லாத, அடுத்த ஜென்மத்துல காக்காவா பார்ப்ப. மிரட்டறதுக்கு பார்த்தனே தவிர சாவடிக்க மட்டும் இல்ல. பாத்தீங்களா, அவ என்ன திமிரா பேசுறான்னு. கொஞ்சம் இப்படி வாங்க. உங்க முகத்தை பார்த்தா என் சிஸ்டர் நினைவு வருது. நாளைக்கு கோர்ட்ல 50-100 ஃபைன் கட்ட வச்சு அனுப்பிடுறேன். சார், ப்ளீஸ் சார், என்னால முடிஞ்சது இவ்வளவுதான், நீங்க போலாம். இந்த மாதிரி செஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டிக்கு வேணும் எனக்கு தெரியும். நீ எதுக்கு அக்கா கவலைப்படுற? ராத்திரி நான் சாப்பாடு டைமுக்கு வந்துருவேன்ல. அப்புறம் மரும ஆம்லெட் பாட்டு மாவை போட சொல்லு. கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். இன்னைக்கு தேவி தியேட்டர்ல புது சினிமா ரிலீஸ் ஆயிருக்குல்ல? ஆமா சார். அங்க கலாட்டா எதுவும் நடக்காம ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஓகே சார். இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நீங்க போலாம். அப்ப அந்த பொண்ணு? ரூல்ஸ் எனக்கு தெரியும், நீங்க போங்க. ஹலோ, நான் D1ல இருந்து பாலு பேசுறேன். ராஜு, லட்டு மாதிரி பொண்ணு லாக்அப்ல இருக்கா, மேக்கப் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் இங்க வந்துடு. என்ன கிருஷ்ணவேணி, துர்காவை போலீஸ் ஸ்டேஷன்ல தனியா விட்டுட்டு வந்துட்டியா? என்ன ஆகுங்கிற? பேப்பர்ல பாக்கல? லாக்அப்ல தினமும் ஒரு சாவு, தினமும் ஒரு கற்பழிப்பு. துர்காவுக்கு ஏதாவது ஆச்சுன்னு? என்ன சிரிக்கிற? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும்னு அவர் கவலைப்படுறாரு? ஒன்னும் ஆகாது. அவ யாருன்னு நினைச்ச? சாண்டோ ஜனார்த்தனத்தோட பொண்ணு, இந்த ஜேம்ஸ் பாண்டோட பேத்தி. அவ ஜோலிக்கு யாராவது குறுக்கே வந்தா ரைட்ல ஒரு டிஷ்ஷும் அவ அவுட், லெஃப்ட்ல ஒரு டிஷ்ஷும் அவ அவுட், சென்டர்ல ஒரு டிஷ்ஷும் ஆளே அவுட். ஆ
ஹலோ ஃபீல் பண்றீங்களா? ஆமாங்க, வைட் ஃபீலிங்க்கு ஹாம்லெட் ஃபீலிங் நடக்குது. இந்த நாட்ல உள்ள 80 கோடி மக்கள் மாதிரி நீங்களும் வாழணும்ங்கிறது உங்க அக்காவோட எண்ணம். அந்த 80 கோடி மக்களும் நினைவு வச்சுக்க கூடிய பொண்ணா நீங்க வாழணும்ங்கிறது ஏன் எண்ணம்? அப்பா என்னாச்சு? கல்ல கடிச்சிட்ட. ஆமாங்க, உலகத்துல எத்தனையோ பெண்கள் பிறந்து வளர்ந்து செத்து போயிடுறாங்க. ஆனா ரத்தனமா நிலைச்சிருக்கிறது மட்டும் தில்லையாடி வள்ளியம்மா, வேலு நாச்சியார் இவங்க தான். மூணாவது ரத்தனமா உங்க பேர் எழுதப்படணும். குட் நைட். ஐயோ ஐயோ, எப்படி இருக்கு தம்பி காலு? போயா, நீ கைய வச்சனா என் காலு முக்காலதான். லெக் பொசிஷன் எப்படி இருக்கு சாமி? நாக்காலில உட்கார்ந்தாரு, ஆணி குத்திடுச்சு. ஆணியா? பெரிய ஆணி குத்துனவங்களே பொழைச்சுக்கிட்டாங்க. பொழைக்கிறதுக்கு அது கவர்மெண்ட் நாக்காளி, வெள்ளக்காரன் காலத்துல வாங்குது. வலிக்குதுன்னா கண்டிப்பா கால எடுத்துருவாங்க. என்ன முந்தி ராமூர்த்தி கால் எடுத்தாங்களா? அந்த மாதிரியா? அதேதான். கால் இல்லாம வாழ்றது பெரிய கஷ்டம். எழுந்திருக்காது தம்பி, கால் எடுத்துருவாங்க. வாய மூடுங்க. வணக்கம். வணக்கம். இருக்கட்டும், கேஸ் என்னாச்சு? ஐஜி வரைக்கும் போயிடுச்சு. ஐபிசி 302 செக்ஷன் படி 14 வருஷம், நான் வாதாடினா 7 வருஷம் குறைஞ்சிடும். சரி, கோர்ட்டுக்கு போகாம இருக்கணும்னா? போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க தம்பி கால எடுக்கிற அளவுக்கு கைமா பண்ணாலே அவ வித்தா வாங்கிக்கணும். இந்த வாழ் வாழர் ஐயாவ அந்த சந்து புந்தல் நுழைஞ்சு அந்த வீட்டுக்கு போய் அந்த குட்டி கக்கணுங்கிறீங்களா? சின்ன பாம்புனாலும் பெரிய கம்பால் அடிம்பா, என்ன மாதிரி மேதாவி? நான் அந்த பாம்பை பெரிய கம்பாலையே அடிக்கிறேன். ஒரு பிடி அரிசி போடுவோம். வந்திருக்கிறது குடுகுடுப்பக்காரன் இல்லம்மா, ராஜதானி பில்டர் சேர்மன், தி கிரேட் கனகராஜ். பேர கேள்விப்பட்டிருப்பீங்களே. இந்த பருப்பா, மேல முடியல கீழ தாடி வளர்த்திருக்க, கண் ரவியா இருக்கு. தாடியாவது எடுத்துற, மேல தொப்பியாவது போட்டுக்க. சிஸ்டர், கொஞ்சம் உங்க துர்காவை கூப்பிடுங்க. இங்கதான் இருக்கேன். நான் வந்தது எனக்கு தெரியும். எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியாது இல்லையா சிஸ்டர்? இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கேச வாபஸ் வாங்கிக்க. உனக்கு பொண்டாட்டி இருக்காளா, தங்கச்சி இருக்காளா? அவங்கள யாராவது கற்பழிக்க பார்த்தா கத்தி எடுத்துட்டு போவியா, இல்ல நோட்டு கட்டு வாங்கிட்டு விட்டுடுவியா? வாசல்ல வாங்க முடியல, என்ன கொல்லையில வச்சு கொள்றது என் வழக்கம். மிரட்டி பாக்குறியா? உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், என் கெபாசிட்டி உனக்கு தெரியலையா? அப்ப உங்க வீட்டுக்கு வந்து நான் பதில் சொல்லட்டுமா? ஏய் அம்மோ, அவர் 440 வோல்டேஜ் மனுஷன், அவர்கிட்ட வச்சுக்கிட்டு ஷாக் அடிச்சு போயிடுவேன். ஒரு பக்கெட் தண்ணியை கொட்டினா இவர் டிரான்ஸ்பார்மர் வெடிச்சு போயிடும். பிடிவாதம் பண்ணாத சிஸ்டர், பாடி ஜாக்கிரத. ஏன் பாடிக்கு என்ன, கல்லாட்டம் இருக்கு. திருப்பி அடிச்சேனா நீ மட்டும் இல்ல, உன் காரங்க கூட திரும்பி போகாது. இந்த வீட்டுக்கு பெரியம்மாவா இருக்க, நீயாவது சொல்ல கூடாதா மதர்? அவளை அந்த ஸ்டைல்ல வளர்த்த வாத்தியாரு நான் தான் பிரதர். சீக்கிரம் போயிடு, இல்லாட்டி போனா அந்த பொண்ணுக்கு முதல்ல இந்த கழிவு உதச்சிடும், அப்புறம் உன் மானம் தெருவுல இல்ல குப்பை தொட்டிக்கு போயிடும். ஏய், குப்பை தொட்டில போடுறதுக்கு நான் ஒண்ணு அழுகுன தக்காளி இல்ல. அன்னைக்கு வாட்டர் டேங்க கிட்ட விட்டுட்டேன்னு சொல்றீங்க, ரத்த டேங்கரை ரொப்புறேன் உங்க ஃபேமிலி பிளட்டால.
வயசானவங்க மேல காமிக்கிறேடா உன் பிரதாபத்தை. வா ஒரு கை பாக்கலாம். எங்க சந்திக்கலாம்? ஜெமினி தெரபெட் மவுண்டோட் பொட்ட குட்டிக்கு இவ்வளவு ஆனவன் கூடாது. கவனிச்சுக்கிறேன். நீ என்ன கவனிக்கிறது? நான் கவனிக்கிறேன். உன்னை உதைக்கிற உதைய பப்ளிக் கவனிக்கட்டும். மறுபடி ஏதாவது பேசுனே அடி அடி நடிச்சு போட்டு உன்னை மண்ண கவ வச்சிருவேன். ஜாகிரத போட.
குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இபிகோ 307வது பிரிவின்படி குற்றவாளி தேவாவுக்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. ஏ சந்தர், தம்பி 3 வருஷம் தண்டிக்கப்பட்டதுக்காக கனகராஜ் கவலைப்பட்டு இருக்கான். எப்படியாவது அவனை தப்பிக்க வைக்கணும்னு ஹைகோர்ட்டுக்கு போவாங்கறியா? அவன் விஷயம் எனக்கு எதுக்குடா? இந்த தண்டனையில இருந்து நான் எப்ப தப்பிக்கிறது? முதல்ல அந்த விஷயத்தை சொல்லு. சபபபபா, லேடிஸ் இந்த புடவை எப்படிதான் கட்டிக்கிறாங்களோ தெரியல. அம்மா, தாயார்களே, தங்கைகளே, யூ ஆர் ஆல் கிரேட். அனி அனி, வா தச்சி வா. அனி பாருங்க, என்னையா அத்தாச்சி, காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் உன்னை தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். அத்தாச்சி, இன்னையில இருந்து உன்னை தேய்க்கிறேன் தேய்க்கிறேன். வா அத்தாச்சி, பாடி. ஏய், நீ என்ன தேய்ச்சி விடுறது? என்னது, அவர் உன்னை டேங்கிறாரு? அது மேரேஜுக்கு அப்புறம் மூடு வரும்போதெல்லாம் என்ன செல்லமா டேயின்னுவாரு. பேசாம இருங்க. லேடிஸ் லெட்ஸ் மத்தியில் நீங்க எதுக்கு? நீ வா அத்தாச்சி. என்ன தெரியும்? இது நடுக்க இல்ல தச்சி, ஒரு நரம்பு கட் ஆகி இன்னொரு நரம்புல டபார்னு லிங்க் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரோக் தான் போல இருக்கு. உன் கை ரொம்ப மொரடா இருக்க. நீ அண்டாவ தேய்ச்சு தேய்ச்சு நல்லா காய்ச்சிடுச்சு. நாளைக்கு உனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா தச்சி, உன் கையும் காய்ச்சிடும். பால் பொங்குது. கை வேலையா இருக்கேன், வேற யாரையாவது கூப்பிடுறா? ஓ, நீ பாரு, பொங்குதா. அது என்னமோ அத்தாச்சி, என்ன கை இல்லையா? உன் பட்டு உடம்ப விட்டு விட்டு வரமாட்டேங்குது. சரிதான், போ நீ. ஓ ஐயோ, நேரம் கெட்ட நேரத்துல பால் பொங்குதே, என்ன பண்றது? புடிதிரு கூட இல்லையே. ஐயோ, உடவை தூக்கி பிடிச்ச அப்படிதான். பையன் எதுக்கு அப்படி சத்தம் போட்டா? திடீர்னு பைய பாக்க கூடாது, எதையோ பார்த்து பயந்து நடுக்கிட்டான். சாக்கால மசூதி கொண்டு போய் மசூதி கொண்டு போனா எல்லாம் சரியா போயிடும். அங்கே டாக்டர் இருக்காரு, அவரும் ஒரு பாய் தான், அப்துல் ஆயிரு. டக்கால் டக்கால் ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும். வா தம்பி வா. என்ன எல்லாரும் கோபமா எங்கிட்ட வரீங்க? ஆனாலும் சின்ன தச்சி, கோபத்துல கூட நீங்க கோபப்பட மாதிரி இருக்கீங்க. வேற யாரு? சின்னைய முதலியார் பொண்ணு. பாண்டி இடத்துல நான் தான் ஃபர்ஸ்ட். உதைக்கிறதுல நான் ஃபர்ஸ்ட். ஐயோ ஐயோ, பாட்டிமா பாத்ரூம்ல என்ன தேய்ச்சு விட்டாரு? என்ன இந்த வேஷம் போட வச்சா? எனக்காவா? ஆமா தாயே, இவன் லவ் ஒரு பைசா வரதட்சணை இல்லாமல் உன் பேத்தியை நான் கல்யாணம் பண்ணிக் கொள்கிறேன். அவ இஷ்டப்பட வேணாமா? எனக்கு இஷ்டம்தான். அதோ பச்சை குடி. Hey, Mario.
சங்கீதம் தானா சிங்காரத்தேனா வாடாத பூவே சிவராத்திரியா போய் தொலைதே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நிலு தப்பு பெரியவங்க வேண்டதுல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சரி வா உனக்கு ஒரு நல்ல ஜோக் சொல்றேன் வேண்டாங்க ஐயோ யாராவது வந்துருவாங்க வருவான் வருவான் அங்க இத்தனோண்டு மூட்டு பூச்சி கடிச்சா கூட கிழவி அப்படி இப்படி பரல்றா இங்க நீ யாராவது வருவாங்கற அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்கேயே நடக்கணும் ட்ரெயின் ஃபர்ஸ்ட் நைட் ஐயா ஐயா நீங்க கட்டன ரயில்வே பாலம் இடிஞ்சு விழுந்து ரயில் கவுந்துடுச்சு எத்தனை பேர் செத்தாங்களோ எத்தனை பேருக்கு கை கால் போச்சோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும்
பாட்டிமா பாட்டிமா வந்துட்டீங்களம்மா உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காகத்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் பாட்டி அவர் எங்க உங்க கணவருக்கு ஒண்ணும் ஆகல அவர் ஆபீசர் வந்து அவர் அழைச்சிட்டு போயிருக்காரு என்னங்க என்னங்க என்ன விட்டு போயிட்டீங்க அம்மா 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 மஞ்சள் குங்குமத்தை தெரியாம தாய் பணத்து மேல விழுந்த அழகிற பச்சை பிள்ளைக்கு தாய் பாசத்தை உங்க மந்திரி பதவி தருமா அநியாயமா கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு அந்த கான்ட்ராக்டர் அந்த பாலத்தை கட்டினதுனாலதான ரயில் விழுந்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க இது யாருடைய தப்புன்னு விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் டெல்லியில இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை உடனே அனுப்பி வைக்கிறேன் மிஸ்டர் ராஜன் சார் எல்லா பில்டிங்குக்கும் சீல் வைங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க அந்த நேரத்துல ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தது நான் கதவு பக்கத்துல நின்று இருந்தேன் திடீர்னு சகப்பு சட்டை போட்ட நாலஞ்சு பேரு நக்சலைட் பிரதர் அவங்க டிராக் பக்கமா ஓடி வந்தாங்க அப்ப டாமனு சத்தம் கேட்டுச்சு பாலம் இடிஞ்சு வீழ்ந்துருச்சு பாம்பு அடிச்சதுனாலதான் இது நடந்துச்சுங்கிறீங்களா டாமனு சத்தம் கட்ட அது பாம்னு தானே அர்த்தம் மிஸ்டர் கனகராஜ் சி மிஸ்டர் காசுனா பாம்பு வச்சா பாலம் வெடிச்சு தானே போகணும் பின்ன இடிஞ்சு விழுந்துச்சுங்கிறீங்க சொல்லுங்க பாலம் வெடிச்சுதா இடிஞ்சுதா பாம்பு வெடிச்சதுன்னு சொன்ன 500 பாம்பு வெடிச்சதுன்னு சொன்ன 500 பாம்பு வெடிச்சது பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வைக்க பாக்குறீங்களாடா வாங்கம்மா வணக்கம் எல்லாருக்கும் தலைக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க ஆனா எனக்கு ஒண்ணும் குடுக்கல நான் என்னங்க சொல்லணும் ஆர்என்பி கான்ட்ராக்டர் ஐயாசாமிக்கு நமக்கு ஆகாது அவன் ஆளுங்க இங்க வராம பாத்துக்கன்னு சொன்னல இப்ப என்னாச்சு அவன் என்ன மாட்டி வைக்கிறதுக்கு அவன் ஆளுங்களை அனுப்பி தலைக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்கான் ஆர்என்பி கான்ட்ராக்டர் ஐயாசாமி யாரு அவங்க ஆளுங்க வராம பாத்துக்க நீங்க எப்ப என்ற சொன்னீங்க சொன்னதா இல்லையா இல்லையே சொன்னதா இல்லையா உன்ன ஐயோ நிறுத்துங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன காப்பாத்தினதுக்கு சொல்லுங்கம்மா என் பேத்திக்கு கல்யாணம் ஆகி மாப்பிள்ள பொண்ணை அழைச்சிக்கிட்டு பழனிக்கு ரயில போனேன் நடு ராத்திரியில தப்புன்னு சத்தம் கேட்டுதியா சிஸ்டர் டப்புன்னு கேட்டுச்சா டாம்னு கேட்டுச்சா மூஞ்சி மாதிரி கேட்டுச்சு நாசமா போறவனே அந்த பாலத்தை கட்டினதே நீதானடா பாழா போனவனே எல்லார் வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிறதுக்குன்னே இருக்க எல்லாரும் போலாம் பிரதரு பிரதரு அவங்க சொன்னது அவ்வளவும் உண்மை இல்ல அப்போ கொஞ்சம் உண்மைங்கிறீங்க இல்ல இப்ப என் விரோதிங்க கொடுத்த தப்பான கம்ப்ளைண்ட வச்சு என்ன அவமானப்படுத்திட்டீங்க ஆஸ்தியை சீஸ் பண்ணிட்டீங்க சீஸ் பண்ண உங்க ஆஸ்தி எல்லாம் திரும்ப கிடைக்கணும்னா 24 ஹவர்ஸ்ல பாலத்துக்காக 6 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணி ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கும் டேய் பிரகாஷ் டேய் அசோக் ஹாய் எவ்வளவு நாளாச்சு உன பார்த்து ஆமாடா ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் பிரகாஷ் என் உயிர் போயிரானவன் ஷீ இஸ் வணக்கம் சார் வணக்கம் சார் அந்த கேஸ் விஷயம் கேஸ் எனக்கு பூராவும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அது சரி ரெண்டு பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் ஆபீஸ் வேலையில பிஸியா இருக்கேன் முடிஞ்ச இன்னொரு நாளைக்கு வரேன் ஆமா நீ எங்க இருக்க என் விசிட்டிங் கார்டு இந்த 6 கோடி 24 ஹவர்ஸ்ல நான் கட்டலன்னா என் கழுத்துக்கு கத்தி வந்துடும் பிளீஸ் சார் ஜி ஐம் சாரி ஐயோ போய் சொல்லுங்கடா ஆஸ்தி எல்லாம் சீஸ் பண்ணதுனால 1 ரூபாய் கூட புரட்ட முடியாம போயிடுச்சு பேங்க்ல ஓடி வாங்குறது நம்ம வழக்கம் தானே இந்த டினோமினேஷன்ஸ் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணுங்க சரிங்க மேடம்
உங்களை பாக்குறதுக்கா கான்ட்ராக்டர் கனகராஜ் வந்திருக்காரு. வணக்கம் மேடம். வணக்கம். கங்கராஜுலேஷன் சிஸ்டர், மேனேஜர் ஆயிட்டீங்கல்ல. இதுக்கு முந்தின மேனேஜரும் இவரும் ஸ்லேட்டும் குச்சியும் மாதிரி சேர்ந்து இருந்தவங்க தெரியும்ல. உங்க உதவி தேவை. பேங்க் பணம் லோனா கோல்ட் ஏதாவது கொண்டிருக்கீங்களா? கோல்ட வச்சா என்ன பிரயோஜனம்? பேங்குக்கு வட்டி வரும். என் பிரெயினையே வைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ரிசர்வ் பேங்க்ல இருந்து 8 கோடி வந்திருக்குல்ல சிஸ்டர். எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த பணம் இந்த மாசத்துல விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்யணும்னு தெரியும். அது வரையில உங்க லாக்கர்ல தான் இருக்கும்னு கூட தெரியும் சிஸ்டர். அனாவசியமான விஷயங்களை பேசுறீங்க. இல்ல சிஸ்டர், பேங்க் ஸ்டாப் யாருக்கும் தெரியாம நீங்க 6 கோடி தந்தீங்கன்னு வச்சுங்க. கோடிக்கு லட்சமே, நீ உங்களுக்கு 6 லட்சம் தந்து அந்த 6 கோடியை திரும்ப ஒரு வாரத்துல உங்க லாக்கர்ல வச்சிடுறேன். கெட் அவுட். மறுபடியும் யோசிங்க சிஸ்டர். இதுக்கு முந்தி இருந்த மேனேஜருக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி லேவாதேவில. சோ வாட், ஐ டோன்ட் கேர். முதல்ல நீங்க இருந்து போல நான் போலீஸ் கூப்பிடுவேன். வந்துருங்க, ராகாலத்துல புறப்படும் போல இருக்கு. ஐயா, நீங்க அரஸ்ட் ஆயிடுவீங்க இல்ல? 1977 எமர்ஜென்சினால இந்திரா அம்மா தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பிரதர்? 1980 பம்பர் மெஜாரிட்டியில ஜெயிச்சாங்க. அங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் 3 வருஷம் வித்தியாசம். இங்க சிங்கிள் நைட் டிஃபரன்ஸ். கிருஷ்ணா, அந்த ராஜதானி பில்டர்ஸ் கனகராஜ் உன்னை வந்து சந்திச்சானா? அதான் உன் ஒய்ஃப்ட்ட 6 கோடி வாங்கி கொடுத்தா நீ கேக்குற பணம் குடுக்கறேன்னு சொன்னா. நீங்க என்ன சொன்னீங்க? அவ செருப்பு எடுத்து முதல்ல என்ன அடிச்சிட்டு அப்புறம் ஒண்ண அடிப்பான்னு சொன்ன. ரொம்ப நல்லா சொன்னீங்க. திடீர்னு வயிற்று வலி, அப்பெண்டிசிட்டா இருக்கும் போது சந்தேகமா இருக்கு. டாக்டர் கூப்பிடவா? வேண்டாம், கபோர்ட்ல மாத்திரை இருக்கு, எடுத்துட்டு வா. பாத்ரூம்ல இருக்கேன். அமீபியாடிக் பெயின், அப்பெண்டிசிட்டிஸ் இல்ல, லூஸ் மோஷன். அப்பா பயந்துட்டேன். அதுக்கு ஹலோ, பிரகாஷ் பேசுறேங்க. அது ஒன் செகண்ட். இல்லை சார், கனகராஜ் 6 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டான். பிரயாணிகள் எல்லாருக்கிட்டையும் ரிப்போர்ட் வாங்கிட்டேன். 100% கட்டுமானத்தில் உள்ள குறையால தான் பாலம் இடிஞ்சு போயிடுச்சு. பிரயாணிகள் சாட்சியம், இன்ஜினியர்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம் சார். இன்னைக்கு ராத்திரியை சார்ஜ் ஷீட் தயார் செய்யறேன். Security, sir. Somebody is going to attack us. Be alert. Move. Move.
நான் என்குயரி ஆபீசர் பிரகாஷ் ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பேசுறேன் அசோக் இருக்கானா அவர் வெளிய போயிருக்கார் போல இருக்கு கனகராஜ் ஆளுங்க என்ன சுத்தி இருக்காங்க என்ன மர்டர் பண்ண முயற்சிக்கிறாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் ட்ரை பண்ண எங்கேஜ்டா இருக்கு நீங்க பக்கத்து ஸ்டேஷன் ட்ரை பண்ணுங்க சரி ஹலோ பிரகாஷ் இங்க என்குயரி ஆபீசர் கான்ட்ராக்டர் கனகராஜ் மர்டர் பண்ண முயற்சிக்கறானா நீங்க உடனே ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ்க்கு போங்க ப்ளீஸ் சார் அந்த பேப்பர் எங்க வச்சிருக்க சொல்ல மாட்டேன் சொல்ல இல்லன்னா இங்கே செத்து போடுவேன் வேண்டியது ஒண்ணதான்
ஹலோ மேனேஜர் கிருஷ்ணவடி தான பேசுறது ஆமாங்க உங்க தங்கச்சி துர்க்காவ போலீஸ் அரஸ்ட் எதுக்காக அதனால போலீஸ் ஸ்டேஷன் வந்து தெரிஞ்சுக்கங்க ஹலோ ஹலோ எனக்கு 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 என்ன துர்க்கா வரஸ் பண்ணிட்டாங்களா எதுக்காக எதுக்கு போனேனா என்ன சொல்றது யாரானா கனகராஜ் ஆளுங்க தன்ன கொல்ல போறாங்கன்னு என்கொயரி ஆபீசர் பிரகாஷ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு இந்த நிஜத்தை நீங்க நம்ப முடியலனா பிரகாஷ் பணத்தை எடுத்துட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்க முடியாது பிரகாஷ் போலீஸுக்கு போன் பண்ணுவாரே தவிர இவங்களுக்கு எப்படி பண்ணுவாரு யாரானா யாரானா அவர் ஸ்டேஷனுக்கு டிரை பண்ணி எங்கேஜா இருக்கேன்னு எனக்கு கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண சொன்னாரு இந்த சைக்கிட்ட தான் பேசுனேன் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்களா எஸ் இல்ல ரயில்வே ட்ராக் பக்கத்துல யாரோ செத்து கிடக்கறதா ஃபோன் பண்ணாங்க அதனால நான் வந்தேன் அங்க சந்தேகப்படும்படியா நீங்க சுட்டிக்கிட்டத பார்த்து உங்களை கைது செஞ்சு கொண்டு வந்தேன் இல்ல கொலை நடந்த இடத்துல இருந்து தப்பி ஓட எங்க அத்தாரை பிடிக்கிறதுக்கு பின்னால போன என்ன வழி மறிச்சி கைது செஞ்சு கொண்டு வந்தீங்க அவ போய் சொல்றா யுவர் ஆனர் மச்சினி அரஸ்ட் ஆன வேதனையில நான் இங்க வந்தா என்னையே குற்றவாளியாக்கி பேசுறா அந்த நேரத்துல என் மனைவியோட வீட்ல தான் இருந்தேன் அதுக்கு இவளே சாட்சி என்ன நீ வீட்ல இருந்தியா அதுக்கு எங்க அக்கா சாட்சியா சொல்லு சொல்லு கூட்ல நின்னு சொல்லு சொல்லு என் மேல் ஆணையா சொல்லு சொல்லு பாருங்கம்மா ஆபீசர் இறந்து போன சமயத்துல உங்க கணவர் எங்க இருந்தாரு வீட்ல தான் இருந்தாரு ஏ தங்கச்சி அரஸ்ட்னு போன் வந்த உடனே நான் தான் அவரை தூக்கத்துல இருந்து எழுப்பினேன் உன் புருஷன் என்ன எழுப்பலடி நியாயத்துக்கு எதிரா பின்பாட்டு பாடுறேன் பொட்டில ஏறது உனக்கு தான ஞாபகம் வந்துச்சா பைத்திய மாதிரி பேசாத உன்ன மாதிரி அவர் எப்பவும் பஜார் ஓடியா சண்டை போட்டுக்கிட்டல பரிசுத்த மன குடும்பத்தை கோச்சு எழுத்து கேவலப்படுத்துறியா நீ என்ன நான் வேணும்னு போய் பேசுறேனா நீ வேணும்னு சொல்றியோ அப்பாவி தனமா சொல்றியோ எனக்கு தெரியலடி ஆனா நீ சொல்றதெல்லாம் போய்தான் ஆமாண்டி நான் பேசுறதெல்லாம் போய்தான் வேலை இல்லாம நடுராத்திரியில ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட போனேன் அங்க வேலை இல்லாத இந்த எஸ்ஐய கூப்பிட்டேன் வேலை இல்லாம இதெல்லாம் நானே செய்யறேன் ஒரு நேர்மையான ஆபீசரை கொலை செஞ்சா அதிகாரங்க கண்டுக்காம இருக்காங்க என் சொந்தக்காரங்க போய் சொல்றாங்க இன்னும் நான் என்ன பேசணும் யோரான பேசாத அந்த பொம்மை தலை மேல கை வச்சு பேசவா பேச்சு மாத்திரம் இந்த பொம்மை தலை மேல கை வச்சு பேசவா இது கொலை 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 இது கொலையா இல்லை விபத்தா என்று முடிவாகவில்லை அதனால் தக்க சாட்சி ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் என்று பிராசிக்யூஷன் சார்புக்கு உத்தரவிட்டு அதுவரையில் குற்றவாளியை ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறோம் சாரி துர்கா நான் ஊர்ல இருந்திருந்தா இது நடந்திருக்காது இருந்தா மட்டும் என்ன செஞ்சிருவீங்க சார் நாளைக்கு நீங்க ஊர்ல இருக்கீங்கல்ல கோர்ட்ல எனக்கு தண்டனை விடாம காப்பாத்துவீங்களா எஸ்ஐ சொல்ற சாட்சியம் செல்லாதுமா செல்லாம போறதுக்கு அந்த எஸ்ஐ இப்ப சஸ்பென்ஷன்ல இல்ல சார் உத்தியோகத்துல இருக்காரு கனகராஜ் மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காமா அப்புறம் அதே கனகராஜ் ஜட்ஜ் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான் பாருமா பணம் உள்ளவங்களோட மோதிட்டேன் கண்டிப்பா ஆறு மாசம் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஜட்ஜ் சொன்னா நான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படிதானே சார் இல்லம்மா இந்த கேஸ் விஷயத்துல நான் தனிப்பட்ட முறையில் அக்கறை எடுத்துக்கிறேன் நீ விடுதலை ஆயிடுவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் இந்த பொண்ணை பார்க்க அவங்க அக்கா வந்திருக்காங்க வரமாட்டேன்னு சொல்லு என்னமா அது அக்காவோட பேசுறதுக்கு என்ன புருஷனை குருட்டுத்தனமா நம்பின என் அக்கா கண் திறக்கிற வரையில அது கண்ணல நான் பட மாட்டேன் நான் என்ன தப்பு செஞ்ச உண்மையை தானே சொன்ன கொலை நடந்தடிக்கு ராத்திரி அவர் வீட்டுல இருந்த விஷயம் பொய்யா துர்கா எப்பவும் போய் பேசாது அப்படின்னா என் மனைவி சொல்றது பொய்யா அது சரி நீ யாரும் என் குடும்ப விஷயத்துல தலையெடுத்துக்கு என்ன அப்படி பேசுற அவ என் ஃப்ரெண்டு பொல்லாத ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு பல வீசறதுக்காக உனக்கு பொம்பளை வேஷம் போட வச்ச பொண்ணு பொண்டாட்டிய மோசம் பண்ணி வாடறவ நீ என்ன சொல்றது ராஸ்கல் வாடா ஏய் வா சொல்ற மரியாதை என்ன 5 நிமிஷத்துக்குள்ள இந்த அவுட் ஹவுஸ் காலி பண்ணிட்டு போயிடு இல்லடி பண்ண கொன்னுடுவேன் ஏய் அசோக் அசோக் இல்லடா உனக்காக இந்த வீட்டுக்கு வந்து நான் இந்த வீட்டுக்கு மாப்பிளை ஆயிட்டேன் இப்ப நீ வெளிய போயிட்டீடா நான் இந்த வீட்டுக்கு வந்ததே துர்காவுக்காக தான் அவ இல்லாத வீடு விக்கிரகம் இல்லாத வெறும் கோயில் வரேண்டா வேண்டாத ஒரு கடிதம் வந்து என் விதியுடன் விளையாடுகிறது ஐயையோ 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 சார் போஸ்ட் அங்க போட்டு போ ஸ்டாம்ப் எல்லாம் வந்திருக்கு சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 7 ரூபாய் லாஸ் யாருக்கு அசோக் குமார் அவன் வீட காலி பண்ணிட்டு போயிட்டான் போம்போது குப்பை தொட்டில போட்டு போ குப்பை தொட்டி இல்லையா இது நீ கஷ்டப்பட்டதுக்கு இது உன் பொண்டாட்டியை கோர்ட்ல பொய் சொல்ல வச்சதுக்கு
ஆமாமா கஷ்டப்பட்டு போய் சொல்ல வச்சங்க ஐயா செத்து போன ரயில்வே ஆபீசர் பதவிக்கு கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ண புது ஆபீசர் அங்க மன்மதிலையில மயங்கி இருக்காரு ஆபீசர் சார் உங்க புரோகிராம் முடிஞ்சதும் ஐயா கீழே வர சொன்னார் ஆபீசர் சார் இதோ 10 லட்சம் வேலை முடிஞ்சதும் இன்னும் 10 லட்சம் தரேன் என்ன எழுதணும்னு என் லாயர் சொன்னார்ல சொன்னார் பாலத்தை நீங்க ஸ்ட்ராங்கா கட்டினீங்க தீவிரவாதிங்க தான் பாம் போட்டு உடைச்சிட்டாங்கன்னு இவர் என்னங்க பணத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு பாதி தூக்கத்துல இருக்காரு காசி சார் என்ன சிந்தனை நாளைக்கு விவசாயிகளுக்கு பணம் பட்டுவாடை செய்யற நாள் பேங்க் லாக்கரை திறந்த உடனே பணம் போயிட்டது தெரிஞ்சு கிருஷ்ணவடி என்ன பாடுபடுவாடோ இந்த பேங்க் மேனேஜர் இவங்க தான் கேஷ் திருட்டு போச்சுன்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க நேத்து முந்தா நாளும் பப்ளிக் ஹாலிடேஸ் சார் இனி காலையில லாக்கர் ரூம் திறந்த உடனே ராபரி மொத்த சாவிங்க எத்தனை ஆறு சார் ஆறு சாவிங்கள மூணு சாவி கேஷியர் கிட்ட இருக்கணும் இல்லையா மூணு நாளைக்கு முந்தி கேஷியருக்கு லீவ் சாங்ஷன் ஆகலங்கிற கோவத்துல அந்த சாவிங்களையும் எங்கிட்ட தந்துட்டு போனாரு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஆறு சாவிங்களை எப்படி காணாம போச்சு கேஷியர் இவர்தான் சார் அம்மா நான் பொண்டாடி புள்ள ஓடிக்காரேன் சார் எனக்கு ஒண்ணு தெரியாது அப்பப்ப சீட்டாடுவார் சார் அப்பப்ப தண்ணி கூட அடிப்பார் சார் ஏன் நீ என்ன என் கூட உட்காந்து தண்ணி அடிச்சிருக்கீங்க சைலன்ஸ் சோ கடந்த நாலஞ்சு நாளா பேங்க் சாவியில உங்ககிட்ட தான் இருக்கு இல்லையா ஆமா சார் இந்த விஷயத்தை ஜெனரல் மேனேஜருக்கு ஆல்ரைட் மிஸ்டர் பாலு சார் இவங்க வீட்டை நாம சோதர செய்யணும் நல்ல சோதனை பண்ணுங்க என்னம்மா என்ன இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய நபர் எங்களுக்கு தெரியாம இந்த சிட்டியை விட்டு நீங்க வெளியே எங்கேயும் போக கூடாது சார் சார் ராஜதானி பில்டர்ஸ் ஓனர் கனகராஜ் ஒரு நாள் பேங்குக்கு வந்தாரு ஒரு வாரத்துல திருப்பி தரதா சொல்லி அனாத்ரைஸ்டா 6 கோடி ரூபாய் கேட்டார் சார் வணக்கம் வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு நான் வருவேன் உங்களுக்கு யார் சொன்னது அது இவர் ஒரு திரிகால ஞானிங்க யாரு வரதையும் சொல்லிடுவாரு கனகராஜ் நீங்க பேங்குக்கு போய் இந்த கிருஷ்ணவேணி கிட்ட 6 கோடி லோன் கட்டிங்களா ஆமா பிரதர் சிஸ்டர் ஏதாவது அடமானம் வைக்க சொன்னது தலைய தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்ப மறுநாளே நீங்க ரயில்வே ஆபீஸ்ல 6 கோடி ரூபாய் எப்படி கட்டினீங்க அப்படின்னா நான் திருடனா என்னையே சந்தேகப்படுறீங்களா நீங்க ஏற்கனவே பிரிட்ஜ் பிரச்சனை இல்ல மானமே போயிருச்சு அந்த 6 கோடியை கட்டுறதுக்காக ஊரு பூரா சுத்தி 1500க்காக கண்டவங்க எல்லாம் புடிச்சு புரோனல் எழுதி கொடுத்த பணம் வாங்கியிருக்கேன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க பேங்க் கொள்ளையில உங்களுக்கு சம்மந்தம் உண்டு அந்த பணத்தை தான் டெபாசிட் பண்ணீங்க சிஸ்டர் அனாவசியமா பழி போட்டீங்கன்னா உன் மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன் இங்க போடு பாக்கலாம் அன்னைக்கு பேங்க்ல நீ என்ன சொல்ல பழைய ஆபீசரோட எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அக்கவுண்ட் இல்லாமலயே பணம் எடுக்கிறது எங்களுக்கு வழக்கம் தானே நீ சொல்லல சொல்லல யூ ஆர் லைங் வாங்க சார் இவர் டெபாசிட் பண்ண ரயில்வே ஆபீஸ்க்கு போலாம் அங்க கேஷ் அப்படியே இருந்தா 500 ரூபீஸ் நோட்ஸ் எத்தனை இருக்கு 100 ரூபீஸ் நோட்ஸ் எத்தனை இருக்கு எல்லா சீரியல் நம்பர்களோட சொல்றேன் உன் திருட்டு தரத்தை வெளிப்படுத்துறேன் வாங்க சாரி சார் அந்த கேஷ் எல்லாம் அப்பவே விநியோகம் பண்ணிட்டோம் திருட்டு வழி முடிச்சா மாட்டிக்குவீங்க அன்னைக்கு ஈவோ பிரகாஷ் எனக்கு போன் பண்ணி பாலம் இடிஞ்சு போனதுக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு சந்தேகப்படுறவங்க மேல சாட்சி தயாராகிட்டு இருக்குன்னு சொன்னாரு டெபாசிட்டான கரன்சிங்க நம்பரை கூட குறிச்சு வச்சிருக்கதா சொன்னாரு அவர் நம்பர்ஸ் நோட் பண்ண அந்த பேப்பர் எங்க இருக்கு கேஷ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பேப்பர் எல்லாம் அவர் கொண்டு போயிட்டாரு எஸ் சார் ஐ சி விசாரணை சமயத்துல பிரகாஷ் எங்க இருந்தாரு ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ்லங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்ததா பெரியவர் கேட்டிருக்காரு மிஸ்டர் பாலு கொலை நடந்த மறுநாளே அவர் இருந்த அறைய சோதனை போட்டு அங்க கிடைச்ச பொருளை எல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன் சார் அதுல அப்படி பேப்பர் எதுவும் இல்ல சார் சாரி கிருஷ்ணவேணி அந்த பேப்பர் கிடைக்கிற வரைக்கும் குற்றவாளி கிடைக்க மாட்டான் லெட்டரா யாருக்கு உங்க வீட்டுல வாடகை இருக்காரு அசோக்குமார் அவருக்கு அவன் இங்க இல்ல சார் ஒரு 7 ரூபீஸ் கொடுங்க 7 ரூபீஸா எதுக்கு இந்த கவர் மேல ஸ்டாம்ப் போட்டல சார் 7 ரூபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு
உன்னை வெட்டிட வேண்டாம் டேய் இப்பவே அந்த மரையங்கிட்ட 5000 ரூபாய் லாஸ் இன்னும் 7 ரூபாய் கட்டணுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு செத்தாலும் கட்ட மாட்டேன்டா ஐயா ஐயா பேங்க் திருட்டு எங்க வெளியே வந்துருமோன்னு செத்த ஆபீசர் ரிப்போர்ட் எங்க கிடைச்சிருமோன்னு பொழுது விடிஞ்சிருந்து இங்க துடியா துடிக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு கணபதி ஹோமம் செய்யறதுக்காக புரோகிதரை கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆசீர்வாதம் என் பேர் மஞ்சக்குடி மகாலிங்க சாஸ்திரி ஹோமம் பண்ணி வீபூதி எடுத்து பூசினா மொத்தம் போயிடுங்க என்ன ஐயாவோட எல்லாரும் போயிடுவோமா இல்ல கஷ்டம் போயிடுங்க எனக்கு கஷ்டம் வராது பிரதர் டைம் பேட்னா வந்துரும் பிரதர் ஏ சாமி ஹோமம் எனக்காக இல்ல ஜெயில உள்ள என் தம்பிக்கு ஹைகோர்ட்ல தீர்ப்பு அனுகூலமா சொல்லி சீக்கிரமா விடுதலை ஆகிறதுக்கு பூஜை செய்யுங்க பாருங்க பிரதர் விடுஞ்சத விஷயம் உங்களுக்கே தெரிய போகுது அந்த பொண்ணு எங்க இருக்கா விமன்ஸ் பிளாக்ல 9 நம்பர் செல்ல இருக்கா இது டூப்ளிகேட் சாய் சார் ஜாக்கிரதையா போங்க இதை நான் கொடுத்தேன் யாருக்கும் தெரிய வேண்டாம் என் வேலைக்கு ஆபத்தாயிரும் ப்ளீஸ் சார் பராசக்தி மகாசக்தி மந்திரகாரி ஜெய் ஹோ ஜெய் காளி பெண் கைதியை கற்பழிக்க முயன்ற குற்றத்திற்காக மேலும் 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறார் வாங்க போறாரு ஆசீர்வாதம் என் ஓமத்தின் மகிமையினால உம்ம தம்பி நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு அடியேனின் கடுமையான சிரமத்துக்காக கணிசமான சன்மானம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஐயோ ஐயோ அடிக்க வராரு வெளியில வந்த கொன்னே போடுவேன் நீலு என்னடி செய்ற காலையில இருந்து குழையில தண்ணியே போகலக்கா என்னன்னு பார்த்தா இந்த சோப்பு காகிதம் உள்ள அடைச்சிட்டு இருக்கு ஆமா நம்ம வீட்ல யார் நிர்மா பாத்து போட்டுக்கிறது சந்திரன் போட்டுக்கிறார் போல இருக்கு அவர் லக்ஸ சோப்பு எல்லாம் போட்டுக்கிறாரு ஆனாலும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 6 சோப்பு யார் வாங்கினது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 6 சாவிங்களும் எப்படி காணாம போச்சு உன் வைஃப் கிட்ட 6 கோடி வாங்கி தந்தா நீங்க கேக்குற பணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன்னு சொன்னா
ஹாய் ஸ்வீட்டி. நிறுத்துப்பா. கோடி போக மீதிய இந்த வீட்ல தான ஒடிச்சு வச்சிருக்கீங்க. ஜெயிலர் கூப்பிடுறாரு. ரயில்வே ஆபீசர் கொலை செய்யப்பட்டதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. உன்னை விடுதலை செஞ்சுட்டாங்க. நான் சொல்ல
பேங்க் பணத்தை கொள்ளையடிச்சது உங்க அக்கா தாங்கிற செய்தி ஊரெல்லாம் பரவிடுச்சு. போலீஸ் உங்க கெஸ்ட் ஹவுஸ் சோதனை போட்டாங்க. இந்த விஷயத்தை பத்திரிகை நிருபர்கள் கிருஷ்ணவேடி எமோஷனல் இருக்கா, கதவு தந்த பெரிய ஆபத்தாயிடும். தயவு செஞ்சு கதவு தருங்க பிளீஸ். கான்ஸ்டபிள் சார், ஓபன் தி டோர் சார். நான் கீழே விழுந்து என் தலையில அடிபட்டுச்சா? இவன் தான் என் தலையில அடிச்சா சார். நான் படுத்து கொள்றேனா? கிழிச்ச காயத்துக்கு நெருப்பு வச்சு உங்க எல்லாரையும் நம்ப வைக்க பாக்குறேன் சார். இவர் சொல்றது கதையா இல்ல நீ சொல்றது கதையான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல தெரிஞ்சிடும். வா. நான் எந்த குற்றமும் செய்யல. நடந்தது நடந்துருச்சு, உண்மையை ஒத்துக்கிட்டா தண்டனை குறைஞ்சிரும் கிருஷ்ணா. ஏய் என்ன பாக்குறீங்க? அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இழுத்துட்டு போய் வேன்ல போடுங்க. வேண்டாம் வேண்டாம், அவங்க பைத்தியம் இல்ல. ஐ லவ் ஸ்பேரியோ. உங்க எல்லாரையும் கோர்ட்டுக்கு விட்டுறேன், உங்க ரகசியங்களை அப்புறம் பாக்குறேன். ஐ வில் சீ யூ ரைட். கிருஷ்ணவேணி பணத்தை எடுத்தது நீதான்னு எழுதியிருக்கிற அந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. என்ன சாரி சந்திரன், எந்த வீட்டுல கிருஷ்ணவேணி அரெஸ்ட் ஆச்சோ அந்த வீடு அதும் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த நிலைமையில நான் ஒண்ணும் செய்ய முடியாது. தம்பி அவளை அடிக்கிறாங்க தம்பி. ஹலோ. அவ கோர்ட்ல வாய திறந்தான்னா அப்புறம் நாமெல்லாம் சேர்ந்து கம்பி எண்ண வேண்டியதுதான். அதனாலதான் டாக்டர் அனுப்பியிருக்கேன், அவர் கவனிச்சுக்குவாரு. கோர்ட்ல ஜட்ஜு உன் பேர் என்னன்னு கேட்டா சொல்ல முடியாது. உங்க பேரு? மனைவி பைத்தியம் ஆயிட்டா, அவளுக்கு இவ்வளவு பண பைத்தியம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதோ ஆசையில எடுத்தாலே தவிர அனுபவிக்க முடியல. நோ, இதெல்லாம் டிராமா. உண்மையான கிரிமினல் அவன்தான், பணத்தை திருடினது அவன்தான், அவங்களுக்கு தெரியாம அவங்க பேர்ல வீடு வாங்கினது அவன்தான், பணத்தை எரிச்சது அவன்தான். அவரை வெளியே கொண்டு போங்க. கொண்டு போக சொல்லுங்க. உண்மையை சொன்னதுக்கு இதுதான் தண்டனை. கொண்டு போக சொல்லுங்க சார், கொண்டு போக சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை என்பதால் அவர்களை மனநல மருத்துவமனையில் சேர்க்கும்படி நான் உத்தரவிடுகிறேன். ஒரு நாள் உங்க பாட்டி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க, போனவங்க திரும்பி வரல. அது மட்டும் இல்ல, ஆஸ்பத்திரில இருந்து ஓடி போனவங்க அக்கா ரயில்ல விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு தகவல் கிடைச்சது. அட துர்கா வந்துட்டியா? இதோ உனக்காக லாயரை பாக்குறதுக்கு பணத்தோட கிளம்பிட்டு இருக்கேன். என்ன நம்பிக்கை இல்லையா? எனக்கு தெரியும் நீ எப்பவும் நம்ப மாட்டேன்னு. உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியல. எல்லாரும் உன் மனைவி தான் இறந்து போயிட்டாலே மறுபடியும் கல்யாணம் செஞ்சுக்கன்னாங்க. துர்கா விடுதலை ஆகட்டும், அவ அபிப்பிராயத்தையும் கேட்டுக்கிட்டு. அதான் உன் அக்கா எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் உண்டாக்குறான்னு உனக்கு தெரியாது. நம்ம குடும்ப மானத்தையே கெடுத்துட்டா, திருட்டுத்தனம் செஞ்சு போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டு. உயிருக்கு போராடுற உன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் என் அக்கா நிரபராதின்னு மரண வாக்குமூலம் கொடுக்க வச்சிருவே. கனகராஜ் ஆஸ்கலோட ஆரம்பம்.
இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? 3 மணி நேரத்துக்கு முன்னால சார். சாரி மிஸ்டர் கனகராஜ், ஐ அம் வெரி சாரி. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? ஆ, அது வந்து விலகு விலகு. ஆ விலகு சார். வேற எதையோ பார்த்தாராம். சொல்லுங்க. படக்க சார். ம், என்ன பார்த்த? டார்க் சோப் வீடியோ படம் பார்த்துட்டு வந்தேன் சார். அப்ப ஃபேக்டரியில ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது சார். படக்க சார். எட்டே கிட்டக்கு போய் பார்த்தா சார், ஃபேக்டரி பத்திக்கிட்டே இருந்துது. அப்ப நாலு பேர் வெளியில வந்து உழுதடிச்சு ஓடாங்க சார். நான் அவங்களை பிடிக்கலாத அவங்க பின்னாடியே ஓடேன் சார். அவங்க எனக்கு கிடைக்கல. அப்படியே கிடைச்சிருந்தாலும் அவங்களை பிடிச்சிருக்க மாட்டேன் சார். ஏன்னா அவங்க கையில கத்தி இருந்தது. ஆனா ஒட்டு மட்டும் நிச்சயமா சொல்லுவேன் சார், அந்த நாலு பேரு சோப்பு சட்டை போட்டிருந்தாங்க சார். இது என்னமோ முந்தி நாம சொன்ன கதை மாதிரி இருக்கு. கரெக்டா சொல்லு. சத்தம் டாம்னு கட்டிச்சா டப்னு கட்டிச்சா? டாம்னு கட்டிச்சு சார். கேட்டில டாம்னு சத்தம் கேட்டா சிவப்பு சட்டக்காரங்க உடைச்சதா அர்த்தம். டப்னு சத்தம் கேட்டா இயற்கை இடிஞ்சதா அர்த்தம். டாமோ டப்போ, இப்போ ஐயாவுக்கு நஷ்ட ஈடு யார் கொடுப்பாங்க? இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க. ஃபேக்டரி இன்சூர் பண்ணிருக்கீங்கல்ல? அப்ளை பண்ணுங்க. கம் ஆன் சாமி, உடனே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுங்க. ஐயா கோவிச்சிக்காம இருந்தா ஒரு சின்ன விஷயம் சொல்றேனுங்க. ஏன், ஒருவேளை பிரீமியம் கிரீமியம் கட்டலையா என்ன? எப்படி கண்டுபிடிச்சீங்க ஐயா பிரீமியம் கட்டலையா? இவரை கொண்டா உங்களுக்கு என்ன வரப்போகுது? இன்னொரு ஆபத்துல மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு எதுக்கு நாளை காலையில இன்சூரன்ஸ் ஆபீஸ்க்கு போய் லஞ்சத்தை அவன் மூஞ்சி மேல வீசிட்டு பின் தேதி போட்டு பிரீமியத்தை வாங்கிடுவோம். வேலை உங்களுக்கு மூளை என்னது? லேப்ஸான இன்சூரன்ஸ்க்கு பணம் கொடுத்தா ஏன் உத்தியோகம் போயிடும்? ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாருங்க. சரி, எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 25,000. சீச்சி, ஆஃப்டால் புயல் காத்துல விழுந்ததுக்கு 60,000 கொடுத்தாங்க. இது கோடிக்கணக்கான கிளைம். கேவலம் 25,000? எவ்வளவு கொடுத்தா செய்வ? 5,00,000 கொடுங்க. சரி தர்றேன். முன்தேதி போட்டு செக் கொடுங்க. கொடுத்தா எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? எங்க மேனேஜர் 2 நாளா ஊர்ல இல்ல, இன்னைக்கு தான் வந்தாரு. எந்த நிமிஷமும் இங்க வரலாம். உங்க ஃபேக்டரி எரிஞ்சு போன விஷயம் ஊருக்கெல்லாம் தெரியுங்கிறதுனால வந்தது முதல்ல அந்த ஃபைல தான் கேட்பாரு. இப்ப நீங்க குடுக்கிற செக்க அந்த ஃபைலுக்குள்ளார வச்சு அவர் முன்னால வைக்கிறேன். செக் அடியா, சீக்கிரம் எடுங்களேன். ஐயா செக் புக் இல்லையா? வீட்டுல மறந்து வச்சிட்ட போல இருக்கு. சக்கரம் இல்லாம கார் எப்படி போவோம்? என்ன கன்றாவி செய்தியோ? ஹலோ, என்ன பிரதர் தொண்டை அப்படியே அடைச்சு போயிடுச்சு? நெருப்புல சாம்பலான செக் புக்ஸ பார்த்தா ரொம்ப ஷாக் ஆயிட வேண்டாம். இன்னும் நிறைய கேட்கணும், பார்க்கணும், வெடிச்சு போகணும், இடிஞ்சு போகணும். தன்னை கொலை செய்ய முயற்சி பண்றாங்கன்னு துர்கா கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு. யூ ஆர் புக்ட்.
இத லாக் அப் ரூம் வாங்க லாவ டீக்கா வச்சிருக்கிறதுனால இத லாட்டின்னாங்க மணிப்பாஸ் அடிக்கிறதுல இருந்து மர்டர் செய்யறவன் வரைக்கும் இத பார்த்தா உள்ளத உள்ளபடியே சொல்வாங்க சொல்ல மாட்டேன் சொல்லுவ உன் கிரேட் கிராண்ட் ஃபாதர் கூட சொல்லுவான் லாட்டியா கொக்கா துர்காவை நீ கொலை பண்ண போனேன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போடு லாட்டியால அடிச்சு எங்கிட்ட கையெழுத்து வாங்கலான்னு பாக்குறியா நீ உன் அடிச்சு என் கௌரவத்தை நான் என் கெடுத்துக்கணும் பாலு எஸ் சார் கனகராஜ் இந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போடுற வரைக்கும் அவங்க அப்பனே வந்து தடுத்தாலும் நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாலு சார் இந்த வித்தியில எக்ஸ்பர்ட் ஆச்சையா நீ அப்ப கிருஷ்ணவேணி கிட்ட கையெழுத்து வேணும்னு லாட்டியால் அடிச்சது நீ தானையா ஆமா சார் அந்த அடியை ஞாபகம் வச்சுக்க அந்த டைமை ஞாபகம் வச்சுக்க அந்த மூடை ஞாபகம் வச்சுக்க எலும்பே உடைஞ்சாலும் புத்தூருக்கு அனுப்புவோம் கவர்மெண்ட் செலவுல கையெழுத்து மட்டும் போடணும் கம் ஆன் ஸ்டார்ட் பாலு ஏய் ஏய் அடிக்க போறியா வேற வழி இல்ல சார் அடி அடிக்கிறா ஒன்ஸ் மோர் வேணடா வலிக்கடா வேணாம் டேய் முட்டிடா முட்டி மெல்லடா மெல்ல ஏய் ஏய் பிரவ ராஸ்கல் ஏய் கண்ண திறந்துகிட்டு ஒன்ஸ் மோர் ஏய் நெஞ்சமா வலிக்கடா ஏய் கால் அடிக்காதடா ஏய் போங்க நிறுத்துடா தாகமா இருக்கு சார் வாட்டர் இனி என்னால முடியாது சார் தண்ணிய குடிச்சிட்டு ஒன்ஸ் மோர் கம் ஆன் ஹேவ் இட் ஏய் எனக்கு தண்ணிடா கையெழுத்து போட்ட அப்புறம் தண்ணி நீ போடு வேணாண்டா ஐயோ லாட்டி உடைஞ்சு போச்சு சார் உடையாத லாட்டியால ஒன்ஸ் மோர் வேணாண்டா டேய் வலிக்குதுடா பாவம் மயக்கம் ஆயிட்டாரு சார் மயக்கம் தெளிஞ்சது எனக்கு போன் பண்ணு சரி சார் எதுக்கு ஒன்ஸ் மோருக்காக சார் குட் உங்ககிட்ட லஞ்சம் வாங்கின கையாலே உங்களை அடிச்சிட்டேன் சார் என்ன சாவடிச்சிருக்க சாவடிக்க வேண்டியது ஒண்ணு இல்ல பிரதரு துர்காவ நான் லாக் அப்ல இருந்ததுனால இன்னைக்கு ராத்திரி நடக்க வேண்டியது நடந்துடும் கேசிய மேல வராது நான் நாளைக்கு வெயில வெளியே வரும்போது என் ஜீப்பு பக்கத்துல அவளை பாடையில சுமந்துகிட்டு போகணும் Yeah.
Thank you.
அந்த பொண்ணு பொணத்தை ரயில் பாதையில போட்டு செத்து போயிட்டா கிருஷ்ணவேணின்னு எல்லாரையும் நம்ப வச்சு இந்த ஊருக்கு வெளியே கொண்டு போனம்மா. கிருஷ்ணவேணி செத்து போயிட்டான்னு தெரிஞ்சா நீங்கெல்லாம் வேதனைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உயிரோட இருக்கான்னா அந்த அரக்கனுங்க சித்திரவதை பண்ணி கொன்னுடுவாங்கன்னு பயப்பட்டேன். பிறந்த நாள் அன்னைக்காவது தான் பெத்த புள்ளிய அவளுக்கு காமிக்கலாமேன்னு. உன் கஷ்டம் வீணா போக விட மாட்டேன் பாட்டி. அக்காவுக்கு வைத்தியம் செஞ்சு நினைவு வரவழைக்கிறேன். என் விரோதிகளை ஒழிக்கிறேன். உன் பொண்டாட்டி புழைச்சிருக்காளா? என் கண்ணால பார்த்தேன் சார். அந்த கண்ணை தோண்டி எடுத்துருவேன். இத்தனை நாள் அவ செத்து போயிட்டான்னு நிம்மதியா இருந்த இப்ப அவ புழைச்சிருக்கான்னா நாம செஞ்ச பித்தலாட்டத்தை எல்லாம் கிருஷ்ணமணி துர்கா கிட்ட சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. சொல்லிடுச்சுன்னா வயித்த கிழிச்சு குடலை உருவி மாலையா போட்டுருவா, ஜாக்கிரதை. சரி, நேரம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிடுச்சோ என்னமோ. பயப்படாதீங்க, இந்த சமயத்துல தான் லாயர் மூளையை யூஸ் பண்ணணும். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டிய கிருஷ்ணவேணி அங்கிருந்து தப்பிச்சு போனது ஒரு குற்றம், சாவு நாடகம் ஆனது அதை விட பெரிய குற்றம். நீங்க போன் பண்ணுங்க, போலீஸ் காதல போட்டுடலாம். இது சாதாரண சித்தப்புறம் இல்லம்மா. பலவந்தம்மா இன்ஜெக்ஷன் கொடுத்து இப்படி செஞ்சுட்டாங்க. ட்ரீட்மெண்ட்னால பழைய நிலைக்கு கொண்டு வந்துடலாம். துர்கா, போலீஸ் வருது, அடிய வரச்சு. போலீஸ் போலே பாம்பேசன கையுது, இந்த கையால வணங்குறேன். எங்க அக்கா இங்க இருந்து போற வரைக்கும் தயவு செஞ்சு வெளியே வராதீங்க. குடிங்க, சீக்கிரம் குடி, எழுத்து கொடுங்க. நீ இங்க வா, இங்க வா சொல்ற. அம்மா 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 அம்மா, நீங்க அங்க போங்க, நீங்க அப்படி போங்க, எல்லா இடத்தையும் தடுங்க, ஒரு ரூம் கூட விடக்கூடாது. Don't cry, my child. Don't cry. Amma. 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 Sir. Yes? இங்க யாரும் இல்ல சார். Don't cry, my child. Hey, hey, hey.
வேன்ல விட்டங்களா? இடியட், வாயை திறக்க மாட்டேங்கிற. ரைட் டெட் பாடிய காட்டுங்க. நர்ஸுங்க நீங்களே பயப்படுறீங்களா? யாரையும் சித்தப்புறம் அழகா இருக்கா? அத பாருங்க. இங்க அக்கா என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியலையே. வாங்க. ஒன்னு இருக்கிறது நீ மறந்துட்டியா? நானும் மறந்துடுறேன். புள்ள இல்ல, உங்க அக்காவுக்கு நினைவு வர வரைக்கும் நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடைக்க கூடாது. சொல்லு. என் அக்காவுக்கு நினைவு வர வரைக்கும் உங்க டிபார்ட்மெண்ட்ல சிக்க கூடாது. வெரி குட். கோ. என்னம்மா உனக்கு என்ன வியாதி? இதான் வியாதி. ஏன் என்ன அடிக்கிற? எனக்கு தெரியாதா? எங்க அக்கா நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக உன் குடலை உருவிடுறேன். போலாம்.
அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொன்னுடுவேன். நடந்தது பூரா அவன் கிருஷ்ணவேணி என்ன, நானே சொல்றேன் போலீஸ்க்கு. அவரை கொல்ல வேண்டாம், கிருஷ்ணவேணி எங்க இருக்கான்னு நான் சொல்றேன். அங்க உங்க அக்காவை விட்டுருவாங்க. என்ன அடிச்சுட்டு உங்களை தேடி வந்துட்டு இருக்கா? அவளை பதங்கடா. ஒரு தேச துரோகிய பிடிக்கிறதுக்கு ஒரு தேச பக்தர் எழுதி வச்சிருந்த கடைசி கடிதண்டா இது. என் உயிர் போனாலும் தரமாட்டேன். எங்க அக்கா இங்க நெருங்கிட்டு இருக்கா, பாக்குறியா?
கிருஷ்ணவேணி என்ன மன்னிச்சது
தாழ தட்சி வரு தாங்க